சமீபத்தில் உச்ச நீதிமன்றத்திலே மகாராஷ்டிர மாநிலத்திலே மராத்தியர்களுக்காக 68% இடஒதுக்கீடு செய்ததை உச்ச நீதிமன்றம் ரத்து செய்து 50% இடஒதுக்கீடு என்கின்ற ஒரு உத்தரவை இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் தந்திருக்கிறது. தமிழகத்திலே நாம் 69% இடஒதுக்கீடை இன்றைக்கு அமல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அது குறித்து பல வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையிலே உள்ளன. எனவே அந்த 69% இடஒதுக்கீட்டை நாம் காப்பாற்றியாக வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இன்றைக்கு இங்கே ஒரு ஆலோசனை நடத்தப்பட்டது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம், இதற்கு அரசியல் சட்டத்தில் 9வது ஷெடியூலிலே நம்முடைய 69% இடஒதுக்கீடு இன்றைக்கு அது சேர்க்க அந்த சட்டம் சேர்க்கப்பட்டிருக்கிறது. எனவே சட்ட பாதுகாப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. இது இந்திரா சகானி தீர்ப்புக்கு பிறகு, ஏனென்றால் உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு சுட்டி காட்டியிருப்பது இந்திரா சகானி தீர்ப்பு தீர்ப்பு அடிப்படையிலே தான் இந்த வழக்கிலே மராட்டிய இடஒதுக்கீடு வழக்கிலே தீர்ப்பினை தந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த வழக்குக்கு பிறகுதான் தமிழகத்தில் நாம் இடஒதுக்கீட்டை அமல்படுத்தியிருப்பது இங்கே குறிப்பிடத்தக்க ஒன்று. அதுதான் நாம் இன்றைக்கு நம்முடைய 69% இடஒதுக்கீட்டுக்காக நம்முடைய சட்டம் இயற்றப்பட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அதுக்கு உரிய அங்கீகாரம் பெறப்பட்டு 9வது ஷெடியூலிலே அது குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெறப்பட்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையிலே எப்படி அந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்தில் வெற்றிகரமாக நடத்தி தமிழகத்தில் இருக்கக்கூடிய 69% இடஒதுக்கீட்டை பாதுகாப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. என்ன மாதிரியான நம்ம விஷயங்கள் அடுத்து நம்ம எடுக்க போகிறோம் சார்? உச்ச நீதிமன்றத்தில் வருகிற அந்த எல்லா வழக்குகளும் நிச்சயமாக கோடை விடுமுறைக்கு பிறகு அங்கே அந்த வழக்குகள் வரும். அதில் நம்முடைய வழக்கறிஞர்கள் உரிய முடிவுகளை, இந்த தீர்ப்பு என்பது 500 பக்கத்துக்கு மேல் இருக்கிறது, அதை படித்து பார்த்துவிட்டு நம்முடைய அட்வொகேட் ஜெனரலும் மற்ற வழக்கறிஞர்களும் ஒரு உரிய முடிவை நம்முடைய தமிழக முதல்வரிடத்திலையும் சட்டத்துறையிலையும் தெரிவிப்பார்கள். அதன் அடிப்படையிலே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். தமிழகத்தில் 69% இடஒதுக்கீடு இப்போ நடைமுறையில் இருக்கு இல்லையா? நடைமுறையில் இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்ற உறுதியளிக்க முடியுமா? அதுக்கு எங்களால் எந்த விதமான பிரச்சனையும் வராது, நாங்கள் அதை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தலைவர் தளபதியினுடைய நோக்கம். அதை நிச்சயமாக அவர் காப்பாற்றுவார். இப்போ மகாராஷ்டிராவில் ஒரு கம்யூனிட்டிக்கு மட்டும் கொடுத்துருக்கக்கூடிய அந்த வழக்கு என்பது தமிழ்நாட்டுக்கான பாதிப்பை ஏற்படுத்த நினைக்கிறீங்களா? அதுக்காக அந்த முன்னெச்சரிக்கை ஆலோசனையா சார்? அதாவது அது வந்து என்ன சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால், அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பிலே எல்லா நீதிபதிகளும் 50% இடஒதுக்கீடு தான் செல்லும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது ஒரு வகையில் ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடுமோ என்கிற அச்சத்திலே தான் இந்த கூட்டம் கூட்டப்பட்டது. ஆனால் அதனாலே நமக்கு எந்த விதமான பாதிப்பும் வராத வகையிலே நம்மாலே வழக்கை நடத்த முடியும் என்று நம்முடைய வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த ஆலோசனையின் பேரிலே தமிழக மக்களுக்கு 69% இடஒதுக்கீட்டை நிச்சயமாக தலைவர் தளபதி அவர்கள் நிலைநிறுத்தி தருவார்கள். சார், அந்த 7 பேர் விடுதலை சம்பந்தமாகவும் எல்லாரும் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அந்த கோரிக்கை குறித்து தலைவர் தளபதி அவர்கள் விரைந்து நல்ல முடிவுகளை ஏற்ப, ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் அதான் 7 வரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையும். எனவே அதை குறித்து நல்ல முடிவை அறிவிப்போம். சார், நேரடியாக அரசே முடிவு எடுக்குமா இல்லை திருப்பியும் வந்து நம்ம ஆளுநருடைய ஒப்புதலாம் தேவைப்படுமா, எப்படி சார்? இல்லை, அதை பற்றி இப்பொழுது இல்லை. ஆளுநருடைய ஒப்புதலில் இப்போ குடியரசுத் தலைவரிடத்தில் அது இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். எனவே அது குறித்து விரைவில் அடுத்து ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு உரிய முடிவெடுக்கப்படும். ஏன்னா இப்போ அது வந்து இப்போ அந்த பாலை வந்து ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சிட்டார். சார், மீண்டும் தீர்மானம் நிறைவேற்ற வாய்ப்பு இருக்கா சார்? 7 பேருடைய விடுதலை தொடர்பாக மீண்டும் தீர்மானம் நிறைவேற்ற வாய்ப்பு இருக்கா சார்? அது தேவைப்பட்டால் அது குறித்து எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் முடிவு செய்வார்கள். ஏன்னா ஏற்கனவே ஒட்டுமொத்தமாக எல்லோருமே ஒருங்கிணைந்து நிறைவேற்றியிருக்கிற தீர்மானம்தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கள் கிடையாது, எதிர்ப்புகள் கிடையாது. எனவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய விருப்பமும் இந்த 7 பேரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதுதான். இன்றைக்கு 2 ஆயுள் தண்டனைகளை அனுபவித்து விட்டார்கள். 30 ஆண்டு இந்த ஜூன் மாதம் வந்தால் 30 ஆண்டுகள் ஆகிறது. எனவே அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு கருணை நோக்கத்தோடு எல்லோருடைய தமிழக மக்களுடைய உணர்வு இருக்கிறது. தமிழக அரசு தயாராக இருக்கிறது. தமிழக அரசு எப்பொழுதுமே தயாராக இருக்கிறது. ஏன்னா எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலேயே எங்களுடைய தலைவர் தளபதி சொல்லியிருக்கிறார். இப்போ ஜனாதிபதி கிட்ட அது இப்போ நிலுவையில் இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ திமுக சார்பாக வந்து ஜனாதிபதியை சந்திப்பதற்கு அது குறித்து உரிய அடுத்த நடவடிக்கைகளை கூடி ஆலோசித்து முடிவெடுக்கப்படும்.